Bueno. No manda. No manda. மாமா என்ன மாப்பிள கும்பிட போனது குறுக்கு வந்த மாதிரி இருக்கும். மாமா சாமியை கும்பிட்டு பேசிக்கிறோம். மாப்பிள மாமா நல்ல சம்பாத்தியம் மாமா, கை நிறைய காசு வச்சிருக்கேன். மாமா ரெண்டு டைரக்ட் வந்தாங்க, ரெண்டு கதை சொன்னாங்க, ரெண்டு கதையும் சூப்பர் தான். எந்த கதையை சூஸ் பண்ண முடியாம மனசு போட்டு குழப்பிட்டு இருந்தாங்க. மாப்பிள சினிமா நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப இல்ல, ரொம்ப மோசமா இருக்கு. மாப்பிள இன்னைக்கு எத்தனையோ பெரிய டைரக்டர் ப்ரொடியூசர் ஹீரோ அவங்க படமே ரிலீஸ் ஆக நிக்குது மாப்பிள. மாமா சினிமாவை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும், எது சீராக இருந்தாலும் உங்களுக்கு கேட்காமலாம் வெயிட் பண்ணுங்க. அடுத்த வாரம் சென்னை போறேன், நீங்களே என் கூட வந்துருங்க. ப்ரொடியூசர் கவுன்சில் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுறேன். இதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பெரிய பெரிய ப்ரொடியூசர்லாம் வருவாங்க, ஜாயின்ட் ப்ரொடியூசர் கேட்பாங்க. மாப்பிள அதில் நம்பி பணத்தை போட்டு லாபம் பார்ப்பேன். அதில் சினிமாவோட நெளிவு சூழல ஈஸியாக கற்றுக்கலாம் மாப்பிள. அதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணது பண்ணாது உங்களோட விருப்பம் மாப்பிள. மாமா நம்ம குலசாமி முடிச்சு வரலான்னு எனக்கு நல்ல முடிவு கிடைச்சு. ஆ மாப்பிள போவோம். ஓகே கரெக்ட். எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கேன் ராஜா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். தம்பி ராஜா எல்லாம் நிறைய படம் பண்ணிக்கிட்டு போல இருக்கு. ஆமாண்ணே, அது காரணம் நீங்க தானே ராஜா. இதுல என் கையில என்னையா இருக்கு? நீங்க சொன்ன ஒரே வார்த்தையில தானே அவ்வளோ பெரிய எடிட்டர் என்ன அசிஸ்டண்டா சேர்த்துக்கிட்டாரு. இப்ப நான் இவ்வளவு பெரிய எடிட்டர் ஆயிருக்கேன்னா அதுக்கு நீங்க தானே காரணம். அதே இதுக்கெல்லாம் காரணம் உன்னோட விடாமுயற்சி உழைப்பு தாப்பா காரணம். அப்படிலாம் ஒண்ணும் இல்லண்ணே, சினிமால இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி அவ்வளவு ஈஸியா யாருக்கும் வாய்ப்பு கிடைச்சிடாது. தம்பி ராஜா உனக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை, அண்ணன் எத்தனையோ பேரை சினிமால நுழைச்சு விட்டுருக்கேன். ஆனா ராஜா இதுவரை கூட ஒரு பய கூட அண்ணன் வந்து பார்த்ததே இல்லை ராஜா. ஆனா உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமே அண்ணனுக்கு. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே, நானே உங்களை பார்க்க எவ்வளவு ட்ரை பண்ணி தெரியுமா, இப்பதான் பாருங்க. என் நம்பர் ஒன் இல்லையா? 9843023 6 9 8 4 3 0 2 3 6 7 8. அடிக்கடி சென்னை வருகிறேன், ஆனால் தம்பியை மட்டும் அதை பார்க்க மாட்டேங்கண்ணே. இப்போ தான் உங்கள் நம்பர் என்ட இருக்கலண்ணே, அடிக்கடி கால் பண்ணேன். கண்டிப்பாக சென்னை வர தம்பி பாருங்க. கண்டிப்பாக அவனை வந்து பார்க்குறேன் தம்பி.